அனைவருக்கும் இனி வணக்கம் கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் இக்யூட்டி மார்க்கெட்டில் இன்னைக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக அனலைஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நியூ நண்பர் நம்மளோட சேனல் பார்த்திங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது நம்மளோட சேனல் நேம் இன்றைக்கி அந்த வகையில் எந்த ஆப்ஷன்ஸ் எடுக்கலாம் நிஃப்டி பேங்க் கூட ஆயில் நேச்சுரல் கேஸ் அண்ட் கோல்டு அண்ட் சில்வர் சரிங்களா அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிஃப்டியை நம்ம செக் பண்ணிடுவோம் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ன சார் அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா இப்போ சூப்பர் ரெண்டு கிரின்ல இருக்குது ஏடிஎக்ஸு வால்யூம் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் இருக்குது சரிங்களா இருந்தாலுமே இப்போ கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு இந்த இடத்துல வந்து என்ன சார் பண்ணலான்னா ஆஃப்டர் ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஒரு நாள் ப்ளஸ்ஸில் இருக்கும் ஒரு நாள் மைனஸில் இருக்கும் அப்போ இந்த மாதிரி டைத்தில் நம்மளுக்கு பிரீமியம் குறையும் அப்படிங்கிறத நம்ம பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்டர்னரி பிரேக்வுட் அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா மேபி நெக்ஸ்ட் வீக்கில் அதாவது மண்டேல தெரிஞ்சிடும் சரிங்களா மண்டேவில் இப்போ இருபத்தி ரெண்டு இரநூறுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு பெரிய பை ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சரி ஒரு வேளை செல்லுக்கு ஓகே சார் அப்படின்னா இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்துக்கு கீழே அவுட் ஆகி க்ளோஸ் ஆகணும் க்ளோஸ் ஆனோம்னா இப்போ மந்த் ஆரம்பத்தில் நம்ம பல டைம் நம்ம சொல்லுங்க மந்த் ஆரம்பம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது சரி அந்த வகையில் இந்த இடத்துலேருந்து என்ன சார் ஏடிஎக்ஸ் பைல இருக்கு சூப்பர்டனு க்ரீனில் இருக்குது அடுத்த ஃபைவ் மினிட்ஸை நம்ம செக் பண்ண போகிறோம் இப்போ ஃபைவ் சூப்பர் சூப்பர்டனு க்ரீனு ஏடிஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல் இருக்குது இப்போ இந்த ஏடிஎக்ஸ் வந்து க்ரீனாக மாறுச்சுன்னா தாராளமாக பை சான்ஸ் எடுத்துக்கலாம் டார்கெட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூறு அடுத்த டார்கெட் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சரி இந்த இடத்துலேருந்து செல்லுக்கு ஒரு பிரேக் அவுட் எடுக்கலாமா சார் அப்படின்னு வச்சு பார்க்கும் பட்சத்தில் இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகணும் சரிங்களா இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா மேபி செல் எடுக்கலாம் சான்சஸ் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது இங்கேயே நமக்கு டார்கெட் வந்துடுச்சு சரிங்களா இந்த மாதிரி டயத்தில் என்ட்ரி எடுத்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸோட சூப்பர்டாக வெயிட் பண்ணுறதுனாலும் வெயிட் பண்ணலாம் ஏன்னா ஆஃப்டர் ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து ஒரு ரேஞ்சு போன்றது தான் இருக்கும் மார்க்கெட் அடுத்து வச்சு பார்த்தோம்னா பேங்க் நிமிடிக் வருவோம் இப்போ பேங்க் ஒட்டியை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ஃபிஃப்டின் மினிட்ஸில் பார்ப்போம் சூப்பர்டண்ட் கிரீன் ஏடிஎக்ஸும் தான் இருக்குது அடுத்து ஃபைவ் மினிட்ஸ்க்கு வருவோம் ஃபைவ் மினிட்ஸில் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்ட் ரெட்டில் இருக்குது ஏடிஎக்ஸும் ரெட்டில் இருக்குது அப்போ ஃபிஃப்டின் மினிட்ஸில் பையில இருக்குது ஃபைவ் மினிட்ஸில் செல் இருக்குது அப்போ ஜஸ்ட் வாட்ச் சரிங்களா அந்த ரிஸ்க் ட்ரேடிங்கை நமக்கு அவாய்ட் பண்ணிணோம் இப்போ நாற்பத்தி ஏழாயிரத்துக்கு மேலே எப்போ பிரேக் அவுட் ஆதோ அப்போ தான் ஒரு பை பண்ணணும் அதேமாதிரி நாற்பத்தாறாயிரத்தி இரநூறுக்கு கீழே எப்போ பிரேக் அவுட் ஆகாதோ அப்போ தான் செல் பண்ணணும் அதுக்கடையில் ஜஸ்ட் வாட்ச் தான் அடுத்து வச்சு பார்த்தோம்னா ஆயில் இப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு என்ன சார் மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டில் இருக்குது நம்மளோட இந்த வாரத்தில் டார்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ரேஞ்ச் பவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதாவது ஒரு பை செல் அப்படிங்கிறத நம்ம பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ அந்த வகையில் வச்சு பார்த்தோம்னா எங்கேருந்து நம்மளுக்கு ஒரு செல் கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சரிங்களா இப்போ அதில் செல் ஆகி இப்போ ஆறாயிரத்தி எழுநூறு வரைக்கும் வந்திருக்கு இங்கே வந்து கரெக்டாக ஏடிஎக்ஸ் சப்போர்ட் ஆகுது இப்போ இந்த இடத்துல பை பண்ணலாமா ஃபுல்லாகவே செல் ரீஜனில் இருக்குது அப்போ இந்த இடத்துல பை பண்ணக்கூடாது செல்லுக்கு செல்லு தான் ஃபிரிஃபரென்ஸு ஒரு வேலை என்ட்ரி எடுத்தோம்னா ஃபைவ் மினிட்ஸோட சூப்பர் ஸ்டாப் ஸ்டாப்லாஸாக வச்சுக்கலாம் தவறில்ல சரிங்களா ஆனால் இந்த இடத்துல என்ட்ரி எடுப்போமா இங்கே வந்து ஏடிஎக்ஸ் வந்து பையில் இருக்குது ஆனால் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் செல்லில் இருக்குது அப்போ எதுக்கு கேட்கல சார் செல் பண்ண போகிறோம் ஆறாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒம்பதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல் எடுக்கலாம் சரிங்களா டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறநூற்றி இருபது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி ஒருவேளை பைக்கு ஒரு வாய்ப்பு சார் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பைக்கு ஒரு வாய்ப்பு பார்க்கலாம் சரிங்களா இப்போ அடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா கோல்டு கோல்டை பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு டாலர் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு பெரிய அளவில் கேப் இப்போ இருந்தது கோல்டோட ப்ரைஸ் கூட நம்ம சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் ரெக்கவர் ஆகிருக்கும் அப்படிங்கிறது நேற்று ஆனால் இன்றைக்கி வச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அதே ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சில் இருக்குது சரிங்களா இன்றைக்கு மேபி கோல்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இதையும் தாண்டி பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் எங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது அறுபத்தாறு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மட்டும் அடுத்த லெவல் ரெண்டாயிரத்தி நூறு வரைக்கும் எனக்கு எதிர்பார்க்குறோம் சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் சரிங்களா ஏன்னா கோல்டு சில்வரை பொறுத்தளவுக்கு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டை தான் அதிகமாக இம்பேக்ட் ஆகும் சரிங்களா அப்போ வந்து கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் அதுக்கடுத்து சில்வர் சில்வர் பொறுத்தளவுக்கும் அதே தான் பெரிய லெவலில் நேற்று பிரேக் அவுட் ஆயிருந்தது மாதிரி ஈவினிங் மார்க்கெட்டில் ஃபுல்லாகவே கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு இதெல்லாம் என்னென்னா ப்ராஃபிட் புக்கிங்காக தான் நம்ம பார்க்குறோம் ஒரு ரெசிஸ்டன்ஸு ஒரு சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போது டார்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் செல் ஆகுது மார்க்கெட்டு திருப்பி மீனுக்கு டவுன் ஆயிடுது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப்டர் ஃபிஃப்டீன் டேஸ் இதுதான் நடக்கும் சரிங்களா இங்கே கரெக்டாக செல் கன்ஃபார்ம் ஆயிருக்கு இங்கே ஏடிஎக்ஸும் கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஃபுல்லாகவே டவுனு இப்போ வரைக்கும் ஏதாவது மாறி இருக்கா மாறல அப்போ நம்ம இங்கே இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு வெயிட் பண்ணோம்னா மிகப்பெரிய அளவில் ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது சரிங்களா தொடச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க மீன் டோல்பே நம்மளை சந்திப்போம் எந்த ஆப்ஷன்ஸ் எடுத்து வைக்கலாமா இல்லை வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு ஃபீஸ்ஃபுல்லான என்ட்ரி எடுக்கிறது ரிஸ்க்லேருந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது அதுக்கு தான் நம்ம வந்து அந்த சார்ட்டு வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிஷன் வந்தால் மட்டும் என்ட்ரி எடுப்போம் இல்லைன்னா ஜஸ்ட் வாட்ச் சரிங்களா அதே டயத்தில் என்ட்ரி எடுத்தாலும் மினிமம் கம்பல்சரி ஸ்டாப் லாஸ்ன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஸ்டாப் லாஸ் இல்லாத ட்ரேடிங் எப்போயுமே சக்ஸஸ் பண்ண முடியாது ஒரு என்ட்ரி எடுத்து நம்ம ஒரு ப்ராஃபிட் பண்ணும் பட்சத்தில் நம்ம வந்து டோல் பியமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட் இப்படி அப்லோட் பண்ணலாம் சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் சரிங்களா அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மிக்க நன்றி நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டால் இங்கே அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இருக்குது நீங்கள் இது ஓப்பன் பண்ணிவிட்டு என்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ப்ளஸ் செவன்ட்டி ஃபோர் சார்ட்டுங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரெயினு பண்ணி கொடுத்துகிட்டு இருக்கோம் தேப்பிட்டா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நன்றி சார்